Hello friends, welcome back to STD Gaming Channel. So in the video, Diwali wish event and the event is coming. So confirm on a date, so Diwali wish event is coming. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ரைட் மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தீபாவளிக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்டி ஸ்கின் வரப்போகுது. இந்த ஃபிஸ்டி ஸ்கின் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அந்த அப்படியே எப்படி தெரியுமா இருக்குது, ஸோ நல்லாவே இருக்குது இந்த ஃபிஸ்டி. ஓகேவா, ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பண்டலும் வரப்போகுது மக்களே. ஓகேங்களா, பண்டல் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்காஃப் ஒன்று வரப்போகுது. ஆனால் ஸ்காஃப் கன்ஃபார்மாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் பண்டலும் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டி ஸ்கின்னும் கன்ஃபார்மாக இருக்க போகுது மக்களே. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ராயல் வேற லெவலில் இருக்குது. ஆனால் வந்து அந்த பண்டலும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகேவா, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராயலே வரப்போகுது. ஸோ இந்த ராயல் கன்ஃபார்மாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது தீபாவளிக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்டி ஸ்கின் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்களே, அந்த ஸ்காஃபும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி விஷயம் வந்து தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த தீபாவளி விஷயம்ட்டை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் டோக்கன்ஸும் இருக்குது மக்களே. ஓகேங்களா, ஸோ என்ன ஒன்று அந்த ஃபிஸ்டி ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேடர் வீல் எடுத்துன்னு வந்திருந்தாங்களா, கன்ஃபார்மாக கேரண்டடாக கிடச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ராயல் எடுத்துன்னு வந்தால் டைமண்ட் அதிகமாகும். அந்த டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டோக்கனும் பார்த்தீங்கன்னா சேம் டைமண்ட் தான் ஆகும். ஓகேவா, ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே ரைட் மக்களே, இப்போ வந்து அந்த தீபாவளி விஷ் ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ தீபாவளி விஷ் ஈவெண்ட்டு அப்படின்னா தீபாவளி தான் விடுவாங்க. ஆனால் இது எப்போ விடுறாங்க அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே லெஜெண்டரி ஒரு காஸ்ட்யூம் இருக்கும், லெஜெண்டரி கன்ஸ்டின் ஒன்று இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸ் அட் பண்டல், ஆர்டிக் ப்ளூ பண்டல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M1887 பார்த்தீங்கன்னா நமக்கு ரேரான ஒரு ஸ்கின் இருக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஸ்கின் ரேட் ஆஃப் ஈவெண்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு M1887 ஸ்கின் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதோட வாய்ப்பு அது எதுக்கு அதிகமாக இருக்குன்னா, ஸோ இந்த ஒரு டிராபிக்கல் பேரட்டர் ஸ்கின். ஓகேவா, டபுள் பேரலில் இந்த டிராபிக்கல் பேரட் ஸ்கின்னுக்கு 80% வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஏன்னா வந்து எப்பயுமே ரேரான கல் ஸ்கின்னும் ரேரான பண்டலை தான் விடுவாங்க தீபாவளி விஷ் ஈவெண்ட்டில். ஸோ ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி ரேரான ஒரு M1887 ஸ்கின்னை பார்க்க போகிறோம். ஸோ இதாக கூட இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ரேட் அப் ஈவெண்ட்டில் வந்த இந்த ஒரு M1887 ஸ்கின்னாக கூட இருக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கில் ஏதோ ஒரு ஸ்கின் கன்ஃபார்மாக வரப்போகுது. கண்டிப்பாக வந்து டிராபிக்கல் பேரட்டுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டிராபிக்கல் பேரட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக்கே எடுத்துன்னு வரல, இதில் ரிட்டன் பேக் எடுத்துன்னு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ரைட் மக்களே, இப்போ வந்து இந்த தீபாவளி ஈவெண்ட்டு எப்பயுமே தீபாவளிக்கு தானே வரும். ஆனால் வந்து இந்த வாட்டி தீபாவளி பட்டாசுலாம் வாங்கி ட்ரெஸ்லாம் வாங்கி காசு கால் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு முன்னாடியே விட்டாங்க. அதாவது எப்பன்னு கேட்டிங்கன்னா 19ஆம் தேதியே வரப்போகுது இந்த ஈவெண்ட்டு. ஸோ என்ன ஒரு புத்திசாலித்தனமாக கரீனாக்கார வேலை செஞ்சுக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா வந்து தீபாவளிக்கே விட்டா எல்லாம் காசு காலம் ஆகிடும்னு சொல்லிட்டு முன்னாடியே விட்டு காசு போடவும் பார்க்குறான். ஸோ அவ்வளோதான் ரைட் மக்களே, 19ஆம் தேதி நம்மளுக்கு தீபாவளி ஈவெண்ட்டு வரப்போகுது. ஸோ ஓகே ரைட் மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.